Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கிறோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிராவல் தான் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிராவல் கிடையாது, ஃபுல்லாக தான் டிராவல் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு, ஆக்சுவலாக திருவண்ணாமலைக்காக கொஞ்சம் முன்னாடி தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி கொடுத்து விட்டாங்க. ஸோ அதுதான் தாம்பரம் பஸ் ஸ்டாண்டாக. ஸோ இங்கே பாருங்களேன், எம்டிசி பஸ்ஸெல்லாம் போட்டிருக்காங்க திருவண்ணாமலைக்கு ஸ்பெஷலாக. ஆனால் நான் எம்டிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணல. ஸோ நிறைய எக்ஸ்ட்ரா பஸ்ஸஸ் இன்றைக்கி திருவண்ணாமலைக்கு. ஸோ வ்ளாகை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துடலாம். பர்மிஷன் எல்லாமே வாங்கியாச்சு, அண்ட் ஃப்ரெண்ட்லேயும் இடம் பிடிச்சாச்சு. ஸோ வாங்க, நம்ம இப்போ வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணலாம். குருவாஞ்சேரியான பார்த்தீங்கன்னா சரியான ஒரு டிராஃபிக் தான். பஸ்ஸு அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து போயிட்டு தான் இருக்கு. எதுவுமே வந்து ஒரு பெருங்குளத்தூரில் டிராஃபிக் இருக்குன்னு அதை பார்த்தா பெருங்குளத்தூரில் டிராஃபிக்கே இல்லை. ஆனால் பெருங்குளத்தூர் தாண்டி குருவாஞ்சேரிக்கும் ஊர்வா பார்க்கறதுக்கு குருவாஞ்சேரிக்கும் நல்ல ஏகப்பட்ட டிராஃபிக்கு ரொம்ப டச்சில் போயிட்டு இருக்கு.
பார்த்தீங்கன்னா திண்டிவனத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க, ரெஸ்ட் ரூம் பிரேக் கொடுத்துருக்காங்க, ரெஸ்ட் ரூம் ப்ளஸ் டிஃபன் பிரேக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸோ ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நிற்கிற மாதிரி சொன்னாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா இங்கே திண்டிவனத்துக்கு முன்னாடி காயத்ரி பவன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல், ஸோ அங்கே தான் நிறுத்தியிருக்காங்க. அண்ட் ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணல, ஸோ ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் சாப்பிட போகிறதில்லை, வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன். ஸோ இங்கே ஒரு டீ மட்டும் குடிக்க போகிறேன். ஸோ டீ குடிச்சிட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு.
இதோட பார்த்தீங்கன்னா இந்த வ்ளாகை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ பஸ் ட்ராவல்லாம் கம்மியாக இருந்தது. ஸோ பஸ் ஃப்ளாக் எல்லாமே சூப்பராக வந்துருந்தது. அண்ட் ஜேர்னி நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன, நான் ஃப்ரண்ட் சைடில் உட்காந்தேன். கண்டக்டரை நான் வந்து நிச்சு கொஞ்சம் ஒரு சீட் பின்னாடி போய் உட்காந்துப்போன்னு சொல்லிட்டாரு. முன்னாடி ஒருத்தவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்துருந்தாங்க. ஸோ அதனால கொஞ்சம் வீடியோஸ் வந்து அங்கங்கே இது சரியாக வந்திருக்காது. பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ட்ராக் ஆண்ட ரயில்வே பிரிட்ஜ் சாரி ரயில்வே ட்ராக்கை க்ராஸ் பண்ணுறதுக்கு ஓவர் பிரிட்ஜ் ஒன்று இருந்தது. ஸோ அங்கே தான் பஸ்ஸு நின்றுச்சு. ஸோ நான் அதை காமிச்சிருப்பேன், ஆனால் இறங்குறத காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் தான் வந்தேன். ஆட்டோவில் வந்து ஒரு ஆளுக்கு 30 ருபீஸ் வாங்கினாங்க. மொத்தம் 3 பேர் வந்தோம் ஷேர் ஆட்டோவில். அண்ட் தனியாக வந்திருந்தீங்கன்னா 100 ரூபா இருக்கும். ஸோ ஷேரில் வந்ததுனால எனக்கு ஒரு ஆளுக்கு 30 ரூபா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ திருவண்ணாமலை வந்துட்டேன். கரெக்டாக எங்கே ஆட்டோ எங்கே விட்டுச்சுன்னா கோயிலுக்கு நேராக விட்டுருக்கு. ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி தான் விட்டுருக்காங்க கோவில் வந்த ஊரில். ஸோ அதுக்கப்புறம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வ்ளாக் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வ்ளாக் இருக்குது. ஸோ அது நான் எதுக்கு திருவண்ணாமலை வந்தேன்னு சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி பௌர்ணமி, ஸோ கிரிவலம் சுற்றுறதுக்காக வந்தேன். ஸோ அந்த வ்ளாகும் கண்டிப்பாக வரும், அடுத்த இதில் வரும் உங்களுக்கு. அண்ட் ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.